ஏய் பசங்கடா போங்க எல்லாரும் அங்க இருந்து எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரமா இல்லன்னா உங்க வீட்ல சொல்லிடுவேன் பாருங்க ரொம்ப நேரமா சத்தம் போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கீங்க அட ஏன் குழந்தைங்க மேல கத்திக்கிட்டு இருக்க ச்சே இந்த வயசுல விளையாடாம வேற எந்த வயசுல விளையாட போறாங்க நீங்க ரொம்ப பேசாதீங்க இந்த சத்தம் எல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பையன் நம்ம கூட இல்லாதது நீ இந்த வார்த்தை எல்லாம் மனசுல வெச்சுக்காத அஞ்சலி நான் அந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்துட்டேன் நீயும் இதெல்லாம் மறந்துடு நான் பாசாருக்கு போய் சில சாமான வாங்கிட்டு வர அஞ்சலி என்னாச்சு உனக்கு எழுந்திரு என்னாச்சு நீ இங்க ஏன் தூங்கிட்டு இருக்க உன்னோட உடம்பு நல்லா தானே இருக்கு இந்த வானிலை மறுபடியும் அப்படியே ஆகுது எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ பயப்படாத அஞ்சலி நம்ம மேல ஒண்ணு தப்பு இல்ல இந்த பயங்கரமான மழையில யார் வந்திருப்பாங்க மறுபடியும் ஏதாவது ஆபத்து நம்மள தேடி வந்திருக்கா நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல நான் போய் பாக்குறேன் கதவு பின்னாடி யார் இருக்காங்க இருங்க நான் பாக்குறேன் அட நீ நில்ல நான் போய் பாக்குறேன் பாட்டி அம்மா நீங்களா அட நல்லா தானே இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆனா கதவு திறக்க ஏன் இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க ஏதோ ஒரு புது ஆபத்து எங்களை தேடி வந்திருக்கும்னு நாங்க பயந்துட்டோம்மா புது ஆபத்தா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஏதோ நினைச்சு ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு அட இந்த முன்னா எங்க காணவே மாட்டேங்கிறான் நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்றேன் அட நீங்க என்கிட்ட இப்போ உங்களுக்கு நடந்த ஆபத்தை சொல்ல போறீங்களா இல்லையா பாட்டிமா இப்போ நம்ம முன்னா எங்களோட இல்ல கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அவ எங்கேயோ காணாம போயிட்டோம் ஆமா பாட்டிமா நாங்க எங்க முன்னாவ தொலைஞ்சிட்டோம் என்ன இத்தனை நடந்துடுச்சு ஆனா நீங்க என்கிட்ட ஒண்ணுமே இப்போ வரைக்கும் சொல்லல நான் கேக்கலன்னா நீங்க என்கிட்ட இப்போ கூட சொல்லிருக்க மாட்டீங்க பாட்டிமா எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல மரியாதை கூறிய குருவுக்கு வணக்கம் ஏ பாயாஜால ஜக் நாம பரம் மற்றும் அஞ்சலிக்கு உதவி பண்ணணும் சரி குருவே சொல்லுங்க நான் உங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படி உதவணும் இவங்க பையன் 6 மாசம் முன்னால காணாம போனா அப்போல இருந்து இவங்க எங்க தேடினாலும் கிடைக்கவே இல்ல என்ன நீ இவங்க பையனை கண்டுபிடிக்க உதவி பண்ணுவியா சரிங்க குருவே நான் இவங்களுக்கு சந்தோஷமா உதவி பண்றேன் நீங்க எனக்குள்ள தண்ணிய நிரப்புங்க அப்புறம் எந்த நாள்ல இருந்து முன்னா காணாம போனானோ அவ எங்க விளையாடிக்கிட்டு இருந்தானோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்குள்ள தண்ணி ஊத்துங்க சரி பரம் மாயாஜால ஜக் சொல்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு போ சரி பாட்டிமா
பாத்து. அம்மா அப்பா முன்னா என் கண்ணே. பாட்டிமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருவேளை நீங்க எங்களுக்கு உதவி பண்ணலனா எங்க பையனை எங்களுக்கு திரும்ப கடிச்சிருக்க மாட்டான். வணக்கம் நண்பர்களே. இந்த கதை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ் முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.